வெல்கம் டு M3M. இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோ ஆன்லைன் மூலயமா பேன் கார்டு அப்ளை பண்ணுவீங்க, அடுத்து என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிற சில டவுட் இருக்கும். அந்த டவுட்டை இந்த வீடியோ மூலயமா நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அந்த மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு டோட்டலாக ஒரு 4 மெயில் வரும் NSDL-லிருந்து. அதில் ஃபஸ்ட்டு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ரிஜிஸ்டர்டுன்னு வரும், கூடவே உங்களுடைய டோக்கன் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. 1 hour-ல செகண்டாக ஒரு மெயில் வரும், அந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பரும் பேமெண்ட் டீட்டெயில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PDF-ல கொடுத்துருப்பாங்க. அதாவது அக்னாலஜ்மெண்ட் நம்பருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் தான். உங்களுடைய அப்ளிகேஷனும் பேமெண்ட்டுக்கான ரெசிப்டும் உங்களுக்கு PDF-ல கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இசைன் மோடில் அப்ளை பண்ணியிருந்தீங்களா, நீங்கள் ஃபிசிக்கலாக உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து சென்ட் பண்ண தேவையில்லை. இதுவே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஃபிசிக்கல் மோடில் அப்ளை பண்ணியிருந்தீங்களா, கீழே இருக்கிற இந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய அப்ளிகேஷனை இந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும். இதுதான் உங்களுடைய அப்ளிகேஷனு. இதுக்கு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் தான். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு PDF இருக்குது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதுக்கான ரெசிப்ட். அடுத்ததான் உங்களுக்கு ஒரு 3வது மெயில் வரும், 1 week or 10 days-ல வந்து உங்களுக்கு ஒரு 3வது மெயில் வரும். அந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆன மாதிரியும், அடுத்ததாக வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு இமீடியட்டாக இமெயில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 3வது மெயிலில். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 4வது ஒரு மெயில் வரும், இந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பேன் கார்டு நம்பர் வந்து அலாட்மெண்ட் ஆயிரும். அந்த மெயில் தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கீழே வந்தீங்களா உங்களுடைய பேன் வந்து PDF-ல வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் தான் இந்த PDF-க்கான பாஸ்வேர்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேன் கார்டு வந்து பார்த்தீங்களா ஆன்லைன் மூலமா பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க, அந்த அட்ரஸ்க்கு உங்கள் பேன் கார்டு வந்து வீட்டுக்கே வந்துடும். அதை எப்படி நம்ம ட்ராக் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு NSDL-னு டைப் பண்ணுங்கள், ட்ராக் பேன் 2வது லிங்க் இருக்கும், அதை செலக்ட் கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்களா அப்ளிகேஷன் டைப் பார்த்தீங்களா நியூ ஆர் சேஞ்ச் ரெக்வஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அக்னாலஜ் நம்பர் தெரியாதவங்க உங்களுக்கு மெயிலில் வந்திருக்கும், செகண்ட் மெயிலில் அந்த மெயிலில் நீங்கள் பார்த்து என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்ததா வந்து பாத்தீங்களா உங்களுடைய கேப்சா கோட என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்களா டெலிவரி ஆயிடுச்சு, 11th பிப்ரவரி வந்து பாத்தீங்களா டெலிவரி ஆயிடுச்சு கூரியர் மூலமா. அடுத்ததா வந்து பாத்தீங்களா சேஞ்ச் ரிக்வெஸ்ட், நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்களா பான் கார்டு எப்படி அப்ளை பண்றது, பான் கார்டு எப்படி கரெக்ஷன் பண்றது, இது ரெண்டு வீடியோவும் நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், கிளிக் பண்ணி நீங்க வீடியோவை நீங்க பார்த்து உங்களுக்கு பான் கார்டு இல்லைன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் கரெக்ஷன் இருந்தாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ண சேஞ்ச் ரெக்வஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் நம்பரை என்ட்ரி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கேப்சா கோட் கொடுத்து சப்மிட் கொடுங்க. உங்களுக்கு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆர் கரெக்ஷன் பேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா February 12 அன்னைக்கு டிஸ்பேச் ஆயிடுச்சு ட்ராக் அண்ட் கொரியன் மூலியமாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பில் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா February 22 உங்கள் பேன் கார்டு வந்து டெலிவரி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்கள் கைக்கு பேன் கார்டு கிடச்சிரும். இது மூலியமாக நீங்கள் பேன் ஸ்டேட்டஸை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர்.